ஆண்டவராக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அருமையான தேவ ஜனங்களே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சி வழியாய் ஜாதி மத இன பேதமின்றி எல்லா மக்களும் ஆண்டவராக இயேசுவை தன் மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் தேவனுக்கு உகந்த ஜனங்களாக அவர்கள் மாறவும் செய்யவே பரிசு தாவியானவர் எங்களை தொட்டு எங்களை பலப்படுத்தி உங்களோடு கூட அவர் பேசுகிறார் இன்றைக்கும் கூட ஒன்று பேத்ரு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன் கர்த்தராகிய தேவன் சொன்னார் நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் மகா பரிசுத்தர் இந்த பரிசுத்த பைபிள் போதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர் அவரை போல ஒரு பரிசுத்தர் எந்த லோகத்திலும் கிடையவே கிடையாது இந்த முழு உலகத்திற்கும் கிறிஸ்தவம் கொடுக்கும் ஒரு தேவன் மகா பரிசுத்தர் ஆம் அந்த தேவன் மனித குலத்துக்கு சொன்ன ஒரு மாபெரும் அழைப்பு என்ன தெரியுமா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருமே இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுவுக்காக அவர்கள் ஒன்றை செய்ய முடியும் என்றால் அதுதான் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தின் ஜனங்களாக பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக பரிசுத்த சந்ததிகளாக பரிசுத்த சபைகளாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுவது அக்கிரமங்களும் அநியாயங்களும் கேடுகளும் தாறுமாறுகளும் கெட்ட நடத்துகளும் கொலைகளும் கொள்ளைகளும் மதவெறிகளும் மனிதபிமான மற்ற மிருகத்தனமான செயல்களும் இந்த சமுதாயத்தில் மிகுந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு கடவுளை மனித குலையில் பல கோடி மக்கள் இன்னும் அறியாமல் இருப்பதின் விளைவுதான் என்றால் தான் உங்களை அன்பாக இருக்க வைக்க முடியும் தான் உங்களை தியாகம் செய்ய வைக்கும் தான் பிறரை மன்னிக்க வைக்கும் தான் சகோதர ஐக்கியத்தில் உங்களை வளர்க்க வைக்கும் தான் இதோ நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான பாத்திரங்களாக இருக்க வைக்கும் தான் உங்களுடைய உள்ளத்தில் என்றைக்கும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அது கொடுக்கும் பரிசுத்தந்தான் தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை அனுதனமும் நடத்த முடியும் ஆகவேதான் வேதம் சொல்கிறது பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் பற்றியிலே நீ குற்றமற்றவனாயிரு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருமே கோணலும் மாறுபாடுமான இந்த சமுதாயத்தின் மத்தியில் உத்தமமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பின் ஜனங்களாய் கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்லது நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தர் அவர் விரும்புவதெல்லாம் உங்களிடத்தில் அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்றி நாம் நடக்கத்தான் தேவன் விரும்புகிறார் லேவி ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பர்சுத்துவான்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி ஆமை நண்பானவர்களே இன்றைக்கு மனிதர்களில் பல பேர் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அதோ அவர்கள் செய்யவில்லையா இவர்கள் செய்யவில்லையா அங்கு செய்யவில்லையா இங்கு செய்யவில்லையா என்று தான் அவரையும் இவரையும் அடையாளம் காட்டி தாங்கள் விரும்பும் தவறான வழியில் நடப்பதை நாம் காணலாம் ஆனால் இந்த வேதம் போதிக்கிற அந்த மகா பரிசுத்தம் கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்தீர்களா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு உங்களை நான் என் ஜனங்களாக இருக்கும்படிக்கு உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் அதோடு மாத்திரமல்ல மற்ற ஜனங்களிடத்திலும் உங்களை பிரித்தெடுத்தேன் என்றும் தேவநாக கருத்தை சொன்னார் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து பிரசங்கித்தார் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐபத்தோறாம் வசனத்தை பாருங்கள் நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ இல்லை இல்லை நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றார் ஆண்டவராக இயேசு விசுவாசிகள் இந்த செய்தி கேட்கிறவர்கள் இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும் கத்ராக் இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அவர் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார் நான் கலகம் உண்டாக்க வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை பிரிவுனை என்றால் வேறு கலகம் என்றால் வேறு கலகம் என்றால் என்ன கலகம் என்பது அண்ணன் தம்பியை கணவன் மனைவியை பெற்றோர் பிள்ளைகளை நண்பர்களை ஜென்ம உருவிகளாக மாற்றி விடுவது அதான் கழகம் என்பது கலகம் என்பது சாத்தானுடைய வேலை இன்றைக்கும் கூட அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் துன்மார்க்கர்கள் துரோகிகளும் பொய்யர்களும் கலகம் செய்வதில் தான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் சமுதாயம் உடைப்பது குடும்பங்களை உடைப்பது உறவுகளை உடைப்பது பிள்ளைகளின் எதிர்காலங்களை உடைப்பது கழகம் சொல்லி அடுத்தவருடைய எதிர்காலங்களை கெடுப்பது தடுப்பது ஆம்பின் அன்பானவர்களே கழகம் என்பது சாத்தானுடைய கிரியை ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் கழகத்துக்கு இராமல் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆம்பின் அன்பானவர்களே கழகம் என்பது நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்ட நண்பர்களை கூட இன்றைக்கு சத்துருவாய் மாற்றிவிடும் இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு கழகம் செய்வதற்கென்று ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்து வேண்டிய அவசியமே இல்லை என்றால் இந்திய பாரம்பரிய கதைகளெல்லாம் கழகம் செய்வதை பற்றித்தான் தலைமுறை தலைமுறையாக ஜனங்களுக்கு பக்தி என்ற பெயரிலே போதித்திருக்கிறார்கள் ஆமீன் நண்பானவர்களே ஆனால் இந்த பரிசுத்த வேதம் போதிக்கிற தேவன் பிரிவினை உண்டாக்க வந்தார் என்ன பிரிவினை அநியாயத்தில் நம்மை பிரிப்பது பாவத்தில் நம்மை பிரிப்பது இருட்டில் நம்மை பிரிப்பது பாதாள வழியில் நம்மை பிரிப்பது கெட்ட நடத்தில் நம்மை பிரிப்பது ஊதாரதனத்தில் நம்மை பிரித்தெடுப்பது கேடுகளில் நம்மை பிரித்தெடுப்பது ஆம்பின் அன்பானவர்களே இதை செய்யத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் முதல் முதலாவதாக பரிசு தாவியானவர் அப்போ சிலர்கள் மேல் கொடுக்கப்பட்ட போது அப்போ சிலர்கள் பிரசங்கித்த முதல் போத நினை தெரியுமா அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள் மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி வெளியே வாருங்கள் உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்தார்கள் எத்தனை ஆச்சரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியால் நிரம்பிய பேதுரு போதித்தபோது மூவாயிரம் பேர் பிரிந்து வந்தார்களாம் அந்த பிரிந்து வந்தார்கள் அந்நியாயங்களை விட்டு மாறுபாடுகளை விட்டு கேடுபாடுகளை விட்டு அவர்கள் பிரிந்து வந்தார்கள் அதான் முதல் கூட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக தெய்வமாக ஏற்றுக்கொண்ட முதல் கூட்டம் இந்த பூமியில் ஆரம்பமானது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட அந்த பிரிவினை உலகம் முடியும் கடைசி நாள் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பிரசங்கிப்பார்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் அக்கிரமங்களை விட்டு வெளியே வருவார்கள் பாவங்களை விட்டு வெளியே வருவார்கள் கெட்ட நடத்தைகள் விட்டு வெளியே வருவார்கள் பிசாசின் வழிகளை விட்டு வெளியே வருவார்கள் பொய் வழிகளை விட்டு வெளியே வருவார்கள் மனிதாபிமானமற்ற மற்ற மிருக செயல்களை விற்று வெளியில் வருவார்கள் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறுவார்கள் இந்த பிரிவினையைத்தான் கிறிஸ்தியேசு இந்த பூமியில் உருவாக்க வந்தார் நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் அந்தகார இருளில் இருந்தவர்கள் நம்மையெல்லாம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பிரித்து எடுத்தார் அவருக்கு சொந்தமாக்கி விட்டார் ஆமை அன்பானவர்களே எதற்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டோம் தெரியுமா நம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய சொல் செயல் நடத்தை தீர்மானம் எண்ணம் எதிர்காலம் வழிகள் நோக்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கே என்றால் பரிசுத்தந்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோதும் தேவனை யாரும் பிரியப்படுத்தவே முடியாது நீங்கள் கடவுளுக்கு ஒன்றை செய்ய முடியும் என்றால் உங்களை உத்தமர்களும் உத்தமைகளுமாய் கிறிஸ்தியசுவின் ஆவியால் மாற்றிக்கொண்டு அவருக்காக வாழ்வது மாத்திரம்தான் நல்லது எங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அநேகமாக கிறிஸ்தவ ஜனங்களில் பல பேர் சபைகளிலே அடக்கொடுக்கமாக இருப்பதைத்தான் பரிசுத்தம் என்று எண்ணுவார்கள் அல்லது நற்செய்திக் கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில் மாத்திரம் அப்படியே அடங்கி ஒடுங்கி தான் பரிசுத்தம் என்று ஒரு வேலை எண்ணலாம் ஆனால் தெய்வன் அப்படி வேதத்தில் போதிக்கவில்லை ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது சபையில் மாத்திரமல்ல ஆராதனை பண்ணுகிற இடத்தில் மாத்திரமல்ல நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி பழகிற இடத்துலையும் சரி படிக்கிற இடத்துல சரி நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி எங்கேயுமே நீங்கள் உத்தமமும் உண்மையுமாய் இருக்கத்தான் தேவன் உங்களை நம்மையும் அழைக்கிறார் இதைத்தான் ஆவியான தேவன் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் அன்பானவர்களே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கடவுள் எப்போது ஆரம்பிப்பார் தெரியுமா நீங்கள் பாவத்தை விட்டு விலக தீர்மானிக்கும் போதுதான் உங்கள் வாழ்விலே பரிசுத்த தேவன் ஆரம்பிப்பார் ஒரு நல்ல சாட்சியுள்ள சத்தியத்தை இந்த வேதத்திலிருந்து ஆவியானவருடைய பலத்தால் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பதினேழு வயது நிரம்பியவனாய் யோசப்பு தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு எகிப்தில் போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு அரண்மனை அதிகாரி வீட்டில் வேலைக்காரனாக அவன் இருந்தான் அங்கே அவனுடைய வாழ்க்கையில் வாலிப வயதில் பாவ சோதனை அவனுக்கு வந்தது எப்படி ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து பனிரெண்டு வரைக்கும் உள்ள வேத வசனத்தை பாருங்கள் போத்திப்பாருடைய மனைவி கெட்ட நடத்தி உள்ளவள் கெட்ட வழிகளில் நடந்தவள் தாறுமாறான சிந்தையில் அவள் இருந்தவள் அவள் ஒளியாக பிசாசு இதோ பாவம் செய்யும்படி இந்த யோசப் என்னும் வாலிபனை அவள் வற்புறுத்த ஆரம்பித்தாள் நடந்தது என்ன தெரியுமா அந்த யோசப்பு சொன்னான் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் என் தேவனுக்கு குரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்றான் அப்படியே சாத்தானை சம்மிட்டியில் அடித்தது போல அந்த வாலிபன் பாவத்தை எதிர்த்து நின்றான் காரணம் என்ன தெரியுமா அவன் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவன் இருந்ததுனால தான் என் அன்பானவர்களே பாவம் உன்னை வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்தில் போகும் வர இடத்துல கல்லூரியில் திரும்பும் நண்பர்கள் மத்தியில் சினிமா தேட்டர்களில் இன்றைக்கு செல்ஃபோன் வழியாக பல விதமான புத்தகங்கள் வழியாக பல விதமான மனிதர்கள் வழியாக இன்றைக்கு பாவம் உன்னை அழைக்கிறது ஆனால் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு பலன் உங்களுக்கு உண்டா அன்றைக்கு யோசப்புக்கு இருந்தது காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய தேவன் பரிசுத்தர் என்பதை அவன் அறிந்திருந்தான் அதோடு மாத்திரமல்ல மீண்டும் ஒரு வாய்ப்பில் அந்த ஆடையை பிடித்து போற்றிப்பாருடைய மனைவி இழுத்தாளாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா யோசப் அந்த இடத்து விட்டே ஓடிவிட்டான் என்று அவன் பாவத்தை எதிர்த்து நின்று வாழ்ந்தான் பாவமான் இடத்தை விட்டே அவன் ஓடிவிட்டான் எத்தனை ஆச்சரியமான ஒரு செய்தி அல்லவா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா எந்த தேசத்தில் யோசப்பு அடிமை வேலைக்காரனாக இருந்தானோ அதே தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தி அவனுடைய முப்பது வயதில் எகிப்து தேசத்திற்கே அவனும் பிரதம மந்திரியாகும்படி தேவநாகிய கர்த்தர் செய்தார் ஆமை நண்பன் பரிசுத்தத்தை விரும்பிய ஒருவன் ஒரு தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் அதோடு மாத்திரமல்ல யோசப்பு காலத்தில் முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது ஆனால் திருமறை என்ன போதிக்கிறது தெரியுமா அந்த தேவனுக்காக பரிசுத்த மனிதனாய் நின்ற இந்த யோசப்பை தான் கர்த்தர் முழு உலகத்திற்கும் சாப்பாடு போட்டாராம் என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர் சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைத்த கடவுள் பரிசுத்தர் இதோ மனித குலத்தை உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் உலகத்துக்கு வந்தார ரட்சகர் அவர் பரிசுத்தர் அவரை விசுவாசிக்கிற எவருமே பரிசுத்த ஜனங்களாய் பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மேன்மை என்ன தெரியுமா வேதம் அதை பற்றி சொல்கிறது முதலாவதாக யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் கர்த்தராகி தேவன் யோசுவா என்ற ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்னார் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்து மூன்றாம் நாளில் நான் இவர்கள் மத்தியில் அற்புதங்களை அனுப்புவேன் என்று சொல்லி ஆமின் அன்பானவர்களே நீங்கள் பரிசுத்தத்தின் ஜனங்களாய் பரிசுத்தின் பிள்ளைகளாய் பரிசுத்தின் சந்ததிகளாய் பரிசுத்தின் ஊழியக்காரர்களாய் பரிசுத்தத்தை விரும்பும் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் கொண்டு வருவார் இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் அற்புதங்களை தேடுகிறார்கள் ஆனால் பரிசுத்தத்தை யாரும் தேடுவதே கிடையாது நீங்கள் அற்புதத்தை எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமில்லை அற்புதத்துக்காக எங்கேயும் ஓட வேண்டாம் அற்புதத்துக்காக எந்த யாமாற்று பேர் வழிகளை நம்பி இங்கும் நீங்கள் திரிய வேண்டாம் கர்த்தராக் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்தின் ஜனங்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை தேவன் உன்னை தேடி வரும்படி அவர் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் எது என்ன அற்புதம் உங்களுக்கு தேவை அதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆகத்தான் தன் ஜனங்கள் முதலாவதாக தங்களை பரிசுத்தமாக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் இதுதான் சுத்த சுவிசேஷம் இன்றைக்கு அற்புதத்தை பற்றி அநேக பேர் விளம்பரப்படுத்துவார்கள் தங்கள் வியாபாரத்துக்காக எல்லாம் அவர்கள் வெளியிலே காட்டி தன்னை பெரிய ஆளாய் காட்டிக் கொள்வார்கள் ஆனால் பைபிள் போதிக்கிற சக்தி என்ன தெரியுமா உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் அருமையானவர்களே தெய்வம் தரும் அற்புதம் உங்களை நல்லவர்களாக மாற்றிவிடுகிறது ரெண்டாவதாக பரிசுத்தம் உங்களுக்கு தரும் நன்மைகள் என்ன தெரியுமா இப்ரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை ஆமை நண்பானவர்களே பரிசுத்தத்தை நீங்கள் விரும்பும்போது அந்த ஜீவனுள்ள தேவன் ஆவியான கடவுள் உங்களுக்கு வெளிப்படுவார் பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கிறது நாங்கள் பல காடுகளில் போய் அங்கே கத்தரை கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று தவம் இருக்கிற பல பேரை சந்தித்தோம் மலைகளில் போய் சந்தித்தோம் குகைகளில் போய் பலரை சந்தித்தோம் ஏன் வருஷக்கணக்காய் மாதக்கணக்காய் இப்படி தவம் இருக்கின்றீர்கள் தியானம் இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொன்ன பதிலெல்லாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று இத்தனை மாதங்கள் இத்தனை வருஷங்கள் கடவுளை தரிசிக்க இந்த குகையில் காடுகளில் ஒனாந்திரத்தில் இப்படி தனிமையில் நீங்கள் தியானத்தில் இருக்கின்றீர்களே கண்டீர்களா என்றால் இல்லை என்று தான் சொன்னார்கள் என்ன காரணம் தெரியவில்லை என்றார்கள் ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை தேவனை தரிசிப்பதில்லை என்ற வார்த்தை அவர்களுக்கு சொன்னபோது அது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போனது அதிசயமாய் போனது ஆம நண்பாளவர்களே பாவ சிந்தையோடு பாவ நிலையோடு பாவத்தினுடைய எண்ணங்களோடு அக்ரம நினைவுகளோடு அக்ரம நடத்தைகளோடு கூட என்னத்தான் நம்மை நாம் ஒடுக்கினாலும் அடக்கினாலும் அந்த மகா உள்ள கடவுளை ஒருபோதும் காணவே முடியாது இதுதான் பரிசுத்த வேதம் முழு உலகத்துக்கு சொல்லி கொண்டு வரும் மாபெரும் சத்தியம் பரிசுத்தமில்லாமல் ஒரு தேவனை தரிசிக்கவே முடியாது நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தத்தின் ஜனங்களாய் மாறினால் என்று கத்தரை தரிசிக்க முடியாது மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான் என்று அது எத்தனை ஆச்சரியம் இல்லையா என் அருமையான சகோதரனின் சகோதரிமார்களே உங்களுடைய வாழ்க்கையின் சுத்தம் இதய சுத்தம் தேவன் உங்கள் இதயத்தில் நீங்கள் தரிசிக்கும்படி அதை செய்துவிடும் நல்லது மனிதன் எப்படி தன்னைத்தானே அவன் கொள்ள முடியும் முடியாது தேவனால தான் அது முடியும் கடவுளால் தான் அது முடியும் மனிதனால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு நினைக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனாவை எதிர்க்க மனிதனுக்கு இன்னும் தெரியவில்லை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர்கள் அணுகுண்டையே தயாரித்தவர்கள் உலகத்தையே பயமுறுத்தினவர்கள் கொரோனா என்ற ஒரு நோயின் பெயரை கேட்டவுடன் எல்லாரும் அடங்கி ஒடுங்கி எல்லாரும் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட முழு உலகமும் இன்றைக்கு பயப்படுகிறது யோசித்து பார்த்தீர்களா மனிதனால் முடியாத காரியங்கள் கூட அநேகம் உண்டு அதில் மிக மிக முக்கியமானது மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது அவன் கடவுளுடைய உதவியை அவன் தேட வேண்டும் ஆகவேதான் பரலோக கடவுள் மனித குலத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்க தன்னுடைய ஆவியை கொடுத்து ஆவி சரீரத்தை மனித குலத்தை பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே இதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் பாருங்கள் ஆடுகளை மாடுகளை பாவ பரிகாரமாக பலியிட்டார்களாம் அந்த இரத்தத்தை பலிப்பிடத்தில் ஊற்றினார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ என்னுடைய உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என் ரத்தத்தை வாங்கி குடியுங்கள் என்றார் எதற்காக தெரியுமா அந்த ரத்தம் மனித குலத்தின் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது அன்றைக்கு ஆற்றின் ரத்தம் மாட்டின் ரத்தம் பலிப்பிடத்தில் ஊற்றப்பட்டது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை அவரை விசுவாசிக்கிற எவருக்குமே அவர் குடிக்க கொடுத்தார் என்றால் இயேசு ரத்தம் ஆத்மாவை பரிசுத்தமாக்கிறது இதயத்தை பரிசுத்தமாக்கிறது நினைவுகளை பரிசுத்தமாக்கிறது உள்ளங்களை பரிசுத்தமாக்கிறது சிந்தையை பரிசுத்தமாக்கிறது அதோடு மாத்திரமல்ல தேவனுடைய செய்தி இந்த வேதத்தின் சத்தியம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் இதோ நீங்கள் சத்தியத்தால் பரிசுத்தமாவீர்கள் என் வசனமே சத்தியம் என்றார் தேவனாகிய கர்த்தர் என் அன்பான சகோதர சகோதரிமார்களே தேவனுடைய வசனம் கடவுளுடைய வார்த்தை அவர் வாயில் வந்த வார்த்தை பரிசுத்தமானது அதை வாசிக்க தியானிக்க கீழ்ப்படிய விசுவாசிக்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விடும் அதோடு மாத்திரமல்ல இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது இதோ நீங்கள் விசுவாசத்தின் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது வாக்குத்த பண்ணப்பட்ட ஆவியால் முத்திரை முத்திரைப்படப்படுகின்றீர்கள் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அவர் முழுவதும் பரிசுத்தமாக்கி விடுகிறார் அது எத்தனை மகிமை மனித பலத்தால் முடியாதது தேவனாலே அது முடியும் என் அன்பானவர்களே கடவுள் இடத்துல வீட்டை கேட்டீர்கள் உலகத்தை கேட்டீர்கள் பணத்தை கேட்டீர்கள் வாழ்க்கை கேட்டீர்கள் எதிர்காலத்தை கேட்டீர்கள் சுகத்தை கேட்டீர்கள் எல்லாம் கேட்டீர்கள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்போம் ரொம்ப நல்லது ஆனால் உங்களில் யார் தேவனே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது கேட்போம் அதை கொடுக்க கர்த்தர் இயேசு ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் அன்பின் கர்த்தாவே நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்றீரே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தால் இந்த உலகில் உள்ள எந்த ஒரு பாவியும் பரிசுத்த இதயம் உள்ளவனாய் பரிசுத்த எண்ணமுள்ளவனாய் பரிசுத்த ஆவி ஆத்தமம் உள்ளவனாய் மாறிவிடுகிறான் உன்னுடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனையும் பரிசுத்தமாக்கிறது உம்முடைய ஆவியானவர் உம்மை விசுவாசிக்கிற எந்த ஒரு ஜாதியானையும் இனத்தானையும் பரிசுத்தமாக்குகிறார் தேவனே, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தின் சாட்சிகளாய் மாற்றும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்கள் வழியாய் மகிமைப்படுவார் பலிப்பீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளு பலிப்பீடத்தில் முன் பாதே நிலையில் போவோலகி நித்தமும் பாதையிலே மின்சித்தம் போலும் கரத்தால் மின்சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் வழி நடக்கும்பீடத்தில் வைத்தேன்

சுத்த பாக்கி வேடோ பரிசுத்த பாக்கி வேடோ பலிப்பீடத்தில் வைத்து என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளோ you